அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 4, 2021 இன்றைக்கான செய்திகளை பார்க்கலாம். இன்றைக்கான செய்திகள் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்தே சொல்லியிருந்தோம், ஜார்ஜ் ஜோசப் அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் தேர்வு நோக்கில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த செய்திகளை பார்த்து இயக்கம் ஏற்படுத்தியதுல முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய போராட்டத்தில் கலந்திருப்பாரு. ஒரு சில முக்கியமானதுதான் நம்ம பார்க்குறோம். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழி நடத்தி சென்றவர்களே இவரும் ஒருவர். தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோசப் அவர்கள் தான். இவரை மதுரை மக்கள் பார்த்தீங்கன்னா ரோசாப்புதுரை அப்படின்னு சொல்லி அன்போடு அழைப்பாங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் பெரிதும் போராடியதுனால மக்களை இவர் அன்போடு ரோசாப்புதுரை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு பெரிதும் உதவியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான். இவர் 1938 தன்னோட 50வது வயதில் இயற்கை எழுதியிருப்பார். இது போல வேறு சில குறிப்புகள் இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த செய்தியாக, பிரதமர் மோடி அவர்கள் 38வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இந்த பிரகதி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 திட்டம் வந்து பரிசீலனைக்கப்பட்டிருக்கு. இந்த 8 திட்டத்திற்கு எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி செலவில் இந்த 8 திட்டமானது பரிசீலிக்கப்பட்டிருக்கு. இது முதன் முதல்ல எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 2015 தான் தொடங்கப்பட்டது. இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சாமானிய மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை கண்காணிக்கிறது, திட்டங்களை மதிப்பாய்வு செய்தல், இதெல்லாம் இதோடைய பணியாக இருக்கு. அடுத்த செய்தியாக, துபாயில் எக்ஸ்போ 2020 உலக கண்காட்சி விழாவானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த விழா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். ஸோ இந்த விழா எவ்வளோ காலம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த 6 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த விழாவில் எத்தனை நாடுகள் பங்கேற்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா உட்பட மொத்தம் 192 நாடுகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்கின்றன. ஸோ இந்த தலைப்பில் இந்த விழாவானது உருவாக்கப்பட்டிருக்குன்னா, மனதை இணைத்தல், எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் இந்த கண்காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடங்கப்பட்டது அக்டோபர் 1, இது எப்போது முடிவுக்கு வரும், அதாவது 6 மாத காலம் நடக்கும் இல்லைங்களா. ஸோ மார்ச் 31, 2022 வரை இந்த கண்காட்சியானது நடைபெறும். ஸோ இந்த கண்காட்சி அப்போ முதன் முதல்ல எப்போ தொடங்கப்பட்டது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1851 லண்டனில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் இத்தாலியில் மிலன் நகரில் இந்த கண்காட்சியானது நடைபெற்றது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்காட்சியில் உலக அளவிலான எல்லா நாடுகளும் பங்கேற்கிறாங்க. அந்த நாடுகளுடைய கலை, பாரம்பரியம், தொழில், புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள், அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப வளர்ச்சி, ஸோ அதற்கான என்னென்ன புரட்சிகள் ஏற்பட்டிருக்கு அதோட செயல்பாடுகளை முன்னிறுத்தி அவங்க வந்து அங்கே செயல்படுத்துவாங்க. அவங்கவுங்க நாடுகளுடைய சிறப்பை அங்கே செயல்படுத்தி காண்பது தான் இந்த கண்காட்சியுடைய நோக்கமே. ஓகேங்களா. அடுத்த செய்தியாக, உலக மகளிர் அணி சாம்பியன்ஷிப்பில் முதல் முறையாக இந்தியாவிற்கு பதக்கம் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. இங்கே ஸ்பெயின் நகரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கிட்ட மோதி இந்தியாவானது வெள்ளி பதக்கம் வென்றிருக்கு, ரஷ்யா தங்கப்பதக்கம் வென்றிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல இந்தியாவிற்கு கிடைத்த முதல் பதக்கம் இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அடுத்த செய்தியாக, உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 4 தங்கம் கிடைச்சிருக்கு. ஸோ உலக துப்பாக்கி சுடுதல் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்திட்டு வராங்க. இது எங்கே நடைபெறுதுன்னா பெரு நாட்டில் லிமா நகரில் இந்த போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று வரை பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது இடத்தில் இருந்தது. இந்த 4 தங்கப்பதக்கங்களை வாங்கி இந்தியாவானது பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு பட்டியலில். தங்கம் அதாவது 6 தங்கம், 6 வெள்ளி, 2 வெண்கலம், மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 பதக்கங்கள் வென்று இந்தியா முதல் இடத்துல இருக்கு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 4 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலம், மொத்தத்தில் 10 பதக்கங்களுடன் அமெரிக்கா 2வது இடத்துல இருந்தது. ஸோ இது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். ஓகே, இன்றைக்கான செய்தியானது முடிவடைந்தது. நாளைய செய்தியில் சந்திக்கலாம். நன்றி.